யூசிசி பொது சிவில் சட்டம் அமல்படுத்துவது தொடர்பான கருத்துக்களை அரசியல் கட்சிகளோ மத அமைப்புகளோ தனி நபர்களோ தெரிவிக்கலாம் என்று 22வது சட்ட ஆணையம் அதற்கான அனுமதியை வழங்கியிருந்தது. அது ஆன்லைன் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இமெயில் மூலமாகவோ இந்த கருத்துக்களை எல்லாம் 22வது சட்ட ஆணையத்திற்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கான காலக்கெடு ஜூலை 14 முடிகிறது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 46 லட்சம் கருத்துக்கள் என்பது சட்ட ஆணையத்திற்கு பொது சிவில் சட்டம் தொடர்பாக வந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்தும் பல்வேறு மத அமைப்புகள் அரசியல் கட்சிகள் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக சார்பில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு விரிவான கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் சட்ட நிபுணர்களும் கூட இது தொடர்பான விரிவான விளக்கத்தை இதற்கு முன்னதாக உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக அளித்த தீர்ப்புகள் அதே நேரத்தில் 21வது சட்ட ஆணையம் யூசிசி தொடர்பாக என்ன இறுதி முடிவை அறிக்கையாக சமர்ப்பித்தது அப்படி ஒரு அறிக்கை சமர்ப்பித்த பிறகும் அதாவது 21வது சட்ட ஆணையம் யூசிசி வேண்டாம் இந்த நேரத்தில் இது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தது. ஆனால் அப்படியான ஒரு அறிக்கை சமர்ப்பித்த பிறகும் கூட மீண்டும் தற்போது 22வது சட்ட ஆணையத்தை உருவாக்கி அதன் மூலமாக புதிய கருத்துருக்களை பெறுவதற்கான தேவை என்ன எழுந்தது அப்படின்னு நிறைய கேள்விகளை முன்வைத்து கடிதங்கள் என்பது 22வது சட்ட ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கு முன்னதாக அரசமைப்பு சட்டத்தில் எதெல்லாம் கேள்விக்கு உள்ளாகிறதோ அதாவது பொது சிவில் சட்டம் வருகிற போது மத ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது நாட்டினுடைய அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்பது தொடர்பாக இதற்கு முன்னதாக உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்னென்ன வந்திருக்கிறதோ அந்த தீர்ப்புகளை எல்லாம் பட்டியலிட்டு மேற்கோள் காட்டி 22வது சட்ட ஆணையத்திற்கு கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இது ஜூலை 14 இந்த காலக்கெடு முடிவடைந்த பின்னர் வந்திருக்கக்கூடிய அனைத்து கருத்துருக்களையும் 22வது சட்ட ஆணையத்தினுடைய நிபுணர்கள் ஆய்ந்து அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையில் முடிவை அரசுக்கு தெரிவிப்பார்கள். இது பொதுவா பொது சிவில் சட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா தங்களுடைய அஜெண்டாவாக தேர்தலை நோக்கி இதை முன்வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியும் கூட அதுவாக இருந்தது. ஆனா இதற்கு முன்னதாக எல்லா காலச்சூழல்களிலும் பொது சிவில் சட்டம் தேவையில்லை என்று சொன்ன ஒரு நேரத்தில் தற்போது மீண்டுமாக 22வது சட்ட ஆணையம் புதிதாக கருத்துருக்களை பெற்று இந்த சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் தொடர்பான கருத்துக்களை கேட்பது என்பது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமாக போயிருக்கக்கூடிய கருத்துக்கள். ஏற்கனவே நம்ம சொன்னது போல கிட்டத்தட்ட 46 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி 22வது சட்ட ஆணையம் மத்திய அரசுக்கு என்ன அறிக்கை அளிக்கப் போகிறார்கள், 2018 ஆகஸ்டில் 21வது சட்ட ஆணையம் அளித்த யூசிசி வேண்டாம் என்கிற அந்த அறிக்கைக்கும் 22வது சட்ட ஆணையம் அளிக்கப் போகிற இந்த அறிக்கைக்குமான வேறுபாடு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.